வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி பூரி, சப்பாத்தி, தோசை இதெல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், மூணு தக்காளி, இந்த அளவு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மூணு அல்லது நாலு பல் பூடு, இந்த துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு வானாலியில் ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு அதையும் தட்டி வச்சுருக்கிறேன், இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு மூணு தக்காளியை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்போது அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு போட்டால் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கு அடுத்ததாக ஒரு தட்டில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் கறி மசால் பொடி, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்த பிறகு லேசாக வதக்கி ஒன்று கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியே சேர்த்துக்கலாம். நான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த நேரத்தில் நம்ம தக்காளி நல்லா வதங்கின பிறகு அந்த உருளைக்கிழையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த நேரம் வேக வச்ச உருளைக்கிழங்க அதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தட்டை வச்சு மூடி வச்சுட்டா இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வந்து வந்துடும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, இதெல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு கிரேவி கொஞ்ச நேரம் ஆனதும் கெட்டியாயிரும். அதனால் அரை டம்ளர் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். லலிதா கிச்சன் சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.